ராபி சேது பிள்ளை அவர்களின் ஆய்வு நூல்கள் யாவை தமிழ் விருந்து தமிழகம் ஓரும் பேரும் சிலபதிகார நூல் நிலையம் தமிழின்பம் கவியோகி என்று போற்றப்படும் சுத்தானந்த பாரதியார் ராபி சேதுபிள்ளையை என்னவென்று அழைத்து பாராட்டினார் செந்தமிழுக்குச் சேதுப்பிள்ளை பிள்ளை ராப்பி சேது பிள்ளையின் தமிழ்நடை ஆங்கில அறிஞர் அர்ச்சினியின் நடையை போன்றது என்று பாராட்டியவர் யார் சோமலே ராபி சேதுப்பிள்ளைக்கு சொல்லின் செல்வர் என்ற விருதை எந்த ஆதீனம் வழங்கியது தர்மபுர ஆதீனம் ராபி சேதுப்பிள்ளை கந்த கோட்டத்து மண்டபத்தில் கந்த புராண விரிவுரையை எத்தனை ஆண்டுகள் நிகழ்த்தினார் ஐந்து ஆண்டுகள் ராபி சேதுப்பிள்ளை தமிழுக்கு ஆற்றிய பணிகளுக்காக சென்னை பல்கலைக்கழகம் என்ன பட்டம் வழங்கி சிறப்பித்தது முனைவர் பட்டம் ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் தமிழின்பம் எனும் நூலுக்கு இந்திய அரசு வழங்கிய விருது என்ன சாகித்ய அகாடமி விருது ராபி சேதுப்பிள்ளை அவர்களின் வரலாற்று நூல்கள் யாவை தமிழ்நாட்டு நவமணிகள் கால்டுவெல் ஐயர் சரிதம் திருநாவலூர் களம்பகம் ராபி சேதுப்பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு எந்த பல்கலைக்கழகத்தில் ஆறு ஆண்டுகளாக பேராசிரியராக பணிபுரிந்தார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ராபி சேதுப்பிள்ளை பெற்றோர் பெயர் என்ன பிறவி பெருமாள் பிள்ளை சொர்ணம்மாள் ராபி சேதுப்பிள்ளை வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரை ராபி சேதுப்பிள்ளை வழக்கறிஞராக சில ஆண்டுகள் எங்கு பணியாற்றினார் நெல்லையில் ராபி சேதுப்பிள்ளை பிறந்த ஊர் ராசவள்ளிபுரம் திருநெல்வேலி ராப்பை சேதுப்பிள்ளை அவர்களின் தொகுப்பு கட்டுரை நூல்கள் யாவை வேலும் வில்லும் தமிழக பெண்மணி ஆற்றங்கரையினிலே சிலம்பின் கதை அமைப்பு